சென்னையில் ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட பெண் ஆட்டோ ஓட்டுநர்கள் வாடிக்கையாளர்கள் மூலம் தங்களுக்கு கிடைத்த நிவாரணப் பொருட்களை பலருக்கும் பகிர்ந்து வருகின்றனர். சென்னை மாநகரில் ஆட்டோ ஓட்டும் சுமார் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் கொரோனா ஊரடங்கு காரணமாக தங்கள் வருமானத்தை முற்றிலும் இழந்துள்ளனர். வருமானமின்றி தவித்து வரும் தங்களுக்கு யாரும் உதவ முன்வராததால் என்ன செய்வதென்று தெரியாமல் பரிதவித்த ஆட்டோ ஓட்டுநர்கள் ராஜி மற்றும் பரமேஸ்வரி தங்கள் ஆட்டோவில் பயணம் செய்யும் வாடிக்கையாளர்களை தொடர்பு கொண்டு நிவாரணப் பொருட்களை வழங்க கோரியுள்ளனர். இருவருக்கும் வாடிக்கையாளர்கள் உதவிக்கரம் நீட்ட கிடைத்த நிதியுதவி மற்றும் நிவாரணப் பொருட்களை சக பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு இவர்கள் பகிர்ந்தளிக்கின்றனர். அரசாங்கம் வந்து ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் ப்ரொவிஷன். இது வந்து எதுக்குமே பத்தாத நிலைமையில தான் இன்றைக்கி இருக்குது. வீட்டு வாடகையே கொடுக்க முடியல. 3 மாசமாக வீட்டு வாடகை கொடுக்காம இருக்கோம். யாராவது உதவி பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து நாள் போனது தான் மிச்சமாச்சு. கடைசியில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, எங்களோட ரெகுலர் கஸ்டமர்கிட்டலாம் ஃபோன் பண்ணி எல்லோரும் கொஞ்சம் பணம் அனுப்பிச்சிட்டு ஒரு சில பேர் ப்ரொவிஷன் கொடுத்தாங்க. அதையெல்லாம் வச்சு நாங்கள் இல்லாத ஒரு 100 டிரைவர் இருக்குது, இல்லாதவங்களுக்கு அதை ஷேர் பண்ணி கொடுத்துட்டு வரோம். மற்ற ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு பல்வேறு கட்சிகள் உதவி செய்வதாகவும், ஆனால் பெண் ஆட்டோ ஓட்டுநர்களை யாரும் கண்டுகொள்வதில்லை என்றும் பரமேஸ்வரி கூறுகிறார். ஜென்ஸ் ஆட்டோ டிரைவர்ஸ்க்கெல்லாம் அந்த கட்சியிலேருந்து அது பண்ணுறாங்க, இந்த கட்சியிலேருந்து இது பண்ணுறாங்கலாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் எங்கள் லேடி ஆட்டோ டிரைவர்ஸுங்களுக்கு அந்த மாதிரி எந்த கட்சியிலேருந்து எந்த ஒரு உதவியுமே கிடைக்கல. நாங்களே சுயமாக தான் எங்களை நாங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். வறுமை வாட்டி விதைக்கும் நிலையில் கிடைத்த உதவிப் பொருட்களை சக ஊழியர்களுக்கு பகிர்ந்தளிக்கும் இந்த பெண் ஆட்டோ ஓட்டுநர்கள் பலரது பாராட்டுகளையும் பெற்று வருகின்றனர்.